அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் பத்தி நம்ம பார்ப்போம். பிளஸ் இந்த தேர்தலுக்கு அப்புறம் யார் இங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, இது சம்பந்தமான ஒரு டாபிக். அப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் பிளஸ் இந்த தேர்தல் இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வருஷம் நீங்க எழுத போற எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நியமனத்துல இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எப்பவுமே நியமனங்கள் மட்டும் படிக்கக்கூடாது, நியமங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்க சேர்த்து படிக்கணும். ஏற்கனவே நம்ம அகாடமி சார்பில் ரெண்டு வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் அப்பாயின்மெண்ட்ஸ், அதுவும் பாருங்க. ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சு நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாபிக்கோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சித்தராமையா. சோ இவங்க பாத்தீங்கன்னா நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு. சோ எத்தனாவது பர்சன்னா 20. எத்தனாவது பர்சன்னா 22nd வந்து இப்போ ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இவர் பதவியேற்ற நாள், ஸோ டேட் முக்கியம், எத்தனாவது பர்சன் முக்கியம். 20 May 2023 இந்த நாள்ல இவர் பதவியேற்றிருக்காரு. ஸோ சித்தராமையா, சரிங்களா? இவர் ஏற்கனவே கர்நாடகால சிஎம்மா இருந்தவர், சரிங்களா? அதுதான் இந்த பாயிண்ட். அப்ப இவர் கர்நாடகால சிஎம்மா இதுக்கு முன்னாடி எப்ப இருந்திருக்காருன்னா 2013 to 2018 வரைக்கும் இவர் சிஎம்மா இருந்திருக்காரு, சரிங்களா? இதுக்கப்புறம் இதே மாநிலத்துல கடைசியா முதலமைச்சரா யாரு இருந்தாருன்னா, சோ பாசவராஜ் பொம்மை, இவர் தான் இங்க வந்து கடைசி முதலமைச்சரா இங்க இருந்திருக்காரு. ஓகே, அதே மாதிரி இப்ப நடந்த கர்நாடகா எலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சோ வின் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தவர் யாருன்னா இந்த DK சிவகுமார். அப்ப இவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அது என்னன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர். சோ எத்தனாவது பர்சன்னா 9th பர்சனா இப்ப இவரை நியமனம் பண்ணிருக்காங்க. அப்ப சிஎம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா சித்தராமையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ டெப்டி சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா DK சிவகுமார். நீங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும், ரெண்டு பேருமே சேம் பதவியேற்ற நாள். அப்ப இவங்களுக்கு யாரு பதவிபிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சோ கவர்னர் சோ டவர்சாண்ட் கெலாட். சோ இவர் தான் பதவிபிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இதுல இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது என்னன்னா இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஎம்ஐ இருந்திருக்காங்க, ஆனா முழுமையா பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் யாருமே கம்ப்ளீட் பண்ணல. அதுல வந்து முழுமையா கர்நாடக மாநிலத்திலேயே முழுமையாக சோ 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணது கடைசியா யாருன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இந்த 2013 to 2018 யாருன்னா சித்தராமையா, இவர் மட்டும்தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்க. இது என்னன்னா கர்நாடக மாநிலத்துல சோ சிஎம்ஐ இருந்தவங்க இதோட லிஸ்ட். இவங்க எல்லாம் யாருன்னா கர்நாடகால சிஎம்ஐ இருந்தவங்க. நான் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது இப்ப சித்தராமையா சிஎம்ஐ வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி இதே கர்நாடகால முழுமையா 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணது இவர் தான் சொல்றாங்க. யாரு? சித்தராமையா. அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய சிஎம்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு நாட்கள் இருந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா அடிக்கடி இங்க இந்த ஆட்சியை பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இங்க அடிக்கடி வரும். அதாவது தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மை யாருமே மேக்சிமம் எடுத்திருக்க மாட்டாங்க, இழுபடியிலே இருப்பாங்க. அப்ப கூட்டணி கட்சிகளை சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க. சில ஆண்டுகள் இருப்பாங்க, இவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன பண்ணிடுவாங்க, ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. சிஎம்ஓ போஸ்டர் ரிசைன் பண்ணிடுவாரு, அப்புறம் பிரசிடென்ட் ரூல், ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாநிலத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப முழுமையா ஆட்சி பண்ணது கடைசியா யாருன்னு கேட்டா சித்தராமையா, புதிய முதல்வர் யாருன்னு கேட்டாலும் சித்தராமையா. இங்க பாருங்களேன், இப்ப சித்தராமையா இவர் இப்ப ரீசெண்டா சிஎம்ஆ வந்துட்டாரு 20 May 2023 இந்த நாள்ல. அப்ப இவருக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா இந்த பசவராஜ் பொம்மை இவர் இருந்தாரு. இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்காரு. இங்க பாருங்களேன், 2 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. அப்ப இவருக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா BS எடியூரப்பா. இவர் பாருங்க 2019 to 2021, அப்போ ஒரு 2 இயர்ஸ் தான். அப்ப இவரும் பாருங்க முழுமையா ஆட்சியை வந்து முடிக்கல. இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா HD குமாரசாமி, இவர் 2018 to 2019 ஒரு 1 இயர் தான் இவர் இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி பாருங்க BS எடியூரப்பா, ஒரு 6 நாட்கள் தான் இவரும் சிஎம் இருந்தாரு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் சித்தராமையா 2013 to 2018 5 ஆண்டுகள், கடைசியா 5 ஆண்டுகள். இவருக்கு முன்னாடியும் போங்களேன், இவர் பாருங்களேன் ஜெகதீஷ் செட்டர், இவர் வந்து ஒரு 305 நாட்கள், ஒரு வருஷம் கூட இல்ல. சதானந்த கவுடா, இவர் பாருங்க 340
ரெண்டு நாட்கள் பிஎஸ் எடியூரப்பா திரும்பியும் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கடைசியா நீங்க 2008 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகால முதலமைச்சரா முழுமையா 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணது யாருன்னு கேட்டாங்க, ஒரே ஆன்சர் சித்தராமையா இவர் மட்டும்தான். சரிங்களா, இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, ஓகே ஓகே. இப்ப நம்ம எலெக்ஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். லாஸ்டா பார்த்தது ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வின் பண்ணவங்களை பார்த்துட்டோம். இப்போ இந்த மாநிலத்தோட தேர்தல் பத்தி நம்ம பார்த்துடலாம். எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்தது 16வது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது 16வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் வந்து நடத்தியிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 10 மே 2023 இந்த நாளில் தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது 13 மே 2023 இந்த நாளில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் 224 பேர், அதாவது மெஜாரிட்டி எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங், இப்போ நம்ம ஊரில் 234 இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 224. அப்போ மெஜாரிட்டி எவ்வளோனா 113, அதாவது 224 எவ்வளோ பிளேஸ் எடுத்தா இவங்க ஆட்சியை பிடிக்கலாம், அதுதான் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 113. ஸோ அப்போ 15வது இவருக்கு முன்னாடி சிஎம் இருந்தார்ல பசவராஜ் பொம்மை, இவரோட பதவிக்காலம் எப்ப வரைக்கும் இருக்குன்னா 24 மே 2023 வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்க, தேர்தல் நடத்தி அடுத்த சிஎம் நியமனமும் பண்ணிடுவாங்க. அப்படிதான் மே 20 சித்தராமையா இப்ப ரீசெண்டா பதவி ஏற்றிருக்காரு. அப்ப இந்த தேர்தல்ல வின் பண்ண பார்ட்டி கட்சி யாருன்னா காங்கிரஸ். சோ காங்கிரஸ் ஐஎன்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது ரிசல்ட் தேர்தல் முடிவுகள்ல காங்கிரஸ் வந்து 135 பிளேஸ்ல வின் பண்ணிருக்காங்க. எத்தனைக்கு, 224க்கு. பர்சன்டேஜா பார்த்தோம்னா 43+1. இவங்களுக்கு அடுத்து பிஜேபி, இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு யார் வின் பண்ண போறாங்க கர்நாடகால. எப்பவுமே தேர்தலுக்கு முந்தைய ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க, இப்ப பொதுவா பண்றது இல்லை. இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அப்பயே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தான் நிறைய பிளேஸ்ல வருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி என்ன பண்றாங்க, இவங்களும் காங்கிரஸ் வந்து வின் பண்ணி இப்ப யாருடைய மெஜாரிட்டியுமே இல்லை. நீங்க பாருங்க மெஜாரிட்டி எவ்வளவு வேணும், 113 வேணும், ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க 135 எடுத்துட்டாங்க. அப்ப யாருடைய இதுமே துணையும் தேவையில்லாம என்ன பண்ணலாம், தனி ஒரு ஆளா இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் சிஎம் வந்து 2 ஆண்டுகள் 6 நாட்கள் இப்பெல்லாம் இருந்திருக்காங்கன்னா தனி பெரும்பான்மை யாருமே எடுக்கல, ஏன்னா சோ இதுக்கு கீழே தான் வின் பண்ணிருக்காங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் அங்க வந்து நடந்துச்சு. சரிங்களா, ஓகே. இதுக்கு இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குமாரசாமி நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி ஜனதாத்தால் இவர் வந்து ஒரு 19 பிளேஸ்ல வின் பண்ணிருக்காரு. 1989 பிறகு இந்த அளவிலான வெற்றியை எந்த ஒரு கட்சியும் பெறவில்லை. அப்ப யார் எடுத்திருக்காங்க 89க்கு அப்புறம், சோ காங்கிரஸ் கிட்டத்தட்ட 135 பிளேஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம டாபிக்ல சித்தராமையோட நியமனம் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறம் லாஸ்டா கர்நாடகாவோட எலெக்ஷன் பத்தி பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் அதாவது 2023 இந்தியால எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது அதையும் நான் சொல்லிடுறேன். திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2023 ஆல்ரெடி அதாவது பிப்ரவரியில தேர்தல் நடந்து மார்ச்ல போஸ்டிங்க்கு வந்துட்டாங்க சிஎம்ஸ் ஃபுல்லா. இதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கர்நாடகாலையும் எலெக்ஷன் முடிச்சாச்சு. அப்ப இப்ப நான் கொடுத்துருக்க லிஸ்ட்ல இந்த வருஷம் மட்டுமே 4 மாநிலத்தை தேர்தல் வந்து முடிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம். திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, கர்நாடகா, அப்கமிங் இனிமேலு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மிசோரம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் தேர்தல் வந்து நடத்த போறாங்க. இது போக ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இருக்குது லிஸ்ட்ல. சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா 31 அக்டோபர் 2019 என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து யூனியனா பிரிச்சுட்டாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் மாநிலமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூனியனா பிரிச்சுட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் 1, லடாக் யூனியன் 1, ரெண்டுமே உருவானது ஃபார்மேஷன் 31 அக்டோபர் 2019. சரிங்களா, ஆனா லடாக்ல வந்து கவர்னர் மட்டும்தான். ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா சிஎம் போஸ்ட் இருக்கு, கவர்னர் போஸ்ட் இருக்கு, ஆனா சிஎம்ஆ இப்போ வரைக்கும் யாரையும் நியமனம் பண்ணல. நீங்க யூனியன் எடுத்துக்கிட்டாலே டெல்லி, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிஎம் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. சரிங்களா, ஆனா இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா இங்கே 2 போஸ்டிங் இருக்கு, ஆனா கவர்னர் மட்டும்தான் இருக்காங்க, சிஎம் போஸ்ட் இல்ல. தேர்தல் நடக்கல இப்ப வரைக்கும் யூனியனா பிரிச்சதுக்கு அப்புறம். சரிங்களா, அப்ப இந்த வாட்டியும் இங்க தேர்தல் இருக்காது என்ற உறுதி கிடையாது, ஆனா லிஸ்ட்ல ஜம்மு காஷ்மீரையும் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த வருஷம் மட்டும் 2023 தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு, இந்த தேர்தல் ஃபுல்லா அவங்க நடத்தணும். இப்போ வரைக்கும் 4 முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடத்தியிருப்பாங்க.
அதுக்கு முன்னாடி 2021ல நம்ம தமிழ்நாட்டிலேயே தேர்தல் நடத்தி முடிச்சிருப்பாங்க. இப்ப லாஸ்டா இந்த தேர்தல் ஆணையம் நடத்தின தேர்தல்கள்லாம் என்னென்ன எல்லாமே எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குவஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. ஸோ தேர்தல் ஆணையம் இப்ப ரீசெண்டா அடுத்தடுத்து இவ்வளோ எலெக்ஷன் வந்து ரீசெண்டா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினராக 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சீஃபு, அவங்களுக்கு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸு. இதில் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அருண் கோயில்னு சொல்லி ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. இவருடைய நியமனம் கொஞ்சம் சர்ச்சையாச்சு இந்தியா லெவலில், சரிங்களா? இது ஒரு பெரிய டாபிக். ஓகே, இப்போ அந்த நியமனம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவானனால நான் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தேன், அருண் கோயிலை வச்சு எலெக்ஷன் கமிஷனை பற்றி நல்லா படிங்க. ஏன்னா நிறைய மாநிலங்களில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க, பிளஸ் இதுவும் வந்து நடத்திருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு க்வெஸ்சன் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல கூட ஈவிஎம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஈவிஎம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அடுத்த ஒரு எக்ஸாம்ல விவிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருப்பாங்க, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இது கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்ல தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப பாருங்களேன், ஒரு டாபிக் வந்து இந்தியாவில் பிரபலம் ஆகுதுன்னா அதையும் படிக்கணும், அதை வச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேர்த்து படிச்சோம்னா நம்ம எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, மெயினா வந்து இந்த கர்நாடகாவோட எலெக்ஷன் பிளஸ் சிஎம்ஏ பதவியேற்றது, அதுக்கப்புறம் இந்திய அளவில் எங்கெங்க தேர்தல் நடக்க போகுது எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அகாடமிஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா டாபிக்ஸும் நாங்கள் எடுத்து அப்டேட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்தடுத்து டாபிக்ஸ் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, Hitech Ias Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.